ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஃபர்ஸ் கம் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 3000 வந்து வருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கு வந்து யார் யார் எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில் வந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு லிமிட் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து படிக்காமல் இருந்தால் கூட வந்து குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் அளவு தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியா ஃபுல்லாக வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்ஸாக இருந்தாலுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட டீட்டெயில் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த திட்டத்தோட பேர் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்ரம் மந்தன் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டம் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மெயினாக ஒழுங்குபடுத்தப்படாத துறை தொழிலாளர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு வந்து 3000 வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்திய மாநிலங்களுக்கும் வந்து இது வந்து பொருந்தும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதாச்சும் ஒழுங்குபடுத்தப்படாத துறை தொழிலாளர்களுக்குன்னா யாருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி செங்கச்சூளையில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் கட்டிடத்துறையில் வேலை செய்கிறவங்க, ஜவுளித்துறையில் வேலை செய்கிறவங்க, தென் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ரிக்ஷா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஓட்டுருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி, ஸோ அதாச்சும் அதுதான் வந்து ஒழுங்குபடுத்தப்படாத துறை தொழில், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு எந்த இதுவுமே கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் எதுவுமே படிக்கலைன்னா கூட வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் வந்து எதுலாச்சும் கவர்மெண்ட்டில் ஸ்டேட்லேயோ இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து இல்லை அப்படின்றத வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15,000 வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 ஏஜ் வரைக்கும் வந்து இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. திரும்பவுமே வந்து இது வந்து ஆல் ஸ்டேட்ஸுக்குமே வந்து இது வந்து பொருந்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்கீம்ஸோட மெத்தட் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள். ஸோ 18 வயசுலேயே வந்து நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 55 ருபீஸ் அந்த 18வது வயசில் வந்து நீங்கள் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் உங்களோட சைட்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து பெர் மந்த்துக்கு 55 வந்து கொடுக்குறீங்கன்னா கவர்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு 55 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 18வது இயரில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்கிறேன், நீங்கள் வந்து 20 கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள், 25 கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள், 30 கூட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ப்ராப்ளம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த மந்த்துக்கு நீங்கள் 55 கொடுக்குறீங்கன்னா கவர்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு 55 வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு வந்து நீங்கள் 55 வந்து கொடுக்குறீங்கன்னா அதே மாதிரி கவர்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு 55 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். டோட்டலாக வந்து இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷனாக, மொத்த கான்ட்ரிபியூஷனாக வரும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 18வது வருஷம், 19வது வருஷம், 20வது வருஷம், 21வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு 40 வருஷம் வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மந்த்லி வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எந்த இயர்லேருந்து கூட வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 40 ஏஜ் தான் வந்து கடைசி, நீங்கள் 39 ஏஜில் கூட வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஐ மீன் கரண்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், அதெல்லாமே வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனைகளும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து கொடுக்க முடியல, ஐ மீன் அது வந்து அவங்க ஃபாலோ பண்ண முடியலைன்னா அது வரைக்கும் வந்து எவ்வளோ கட்டியிருக்காங்களோ ஸோ அதுக்கான டோட்டல் அமௌண்ட்டு அண்ட் அதுக்கான வட்டியுமே சேர்த்து வந்து உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே போயிட்டு நீங்கள் வந்து நிறுத்துனீங்கன்னா, 10 வருஷத்துக்கு மேலே போயிட்டு நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டின அமௌண்ட்டு, தென் அதுக்கப்புறம் வந்து வட்டி அண்ட் அது இல்லாமல் வந்து சம்ம ப்ரீமியம் அமௌண்ட்டுமே சேர்த்து வந்து உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60 ஏஜுக்குள்ளே வந்து ஏதாச்சும் டெத்து அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து நாமினேஸ் பண்ணியிருக்கலாம், உங்கள் சன்னோ இல்லைனா உங்களோட மனைவியோ, ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டுமே வந்து கொடுத்துருவோன்ற மாதிரியும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாச்சும் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்இ சேவா மையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஸ்கீம் அப்படின்ற டீட்டெயில் வந்து சொல்லி நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.